வணக்கம் மீடியா செவன் செய்திகள் வையம்பட்டி அருகே பள்ளி ஆசிரியை குளிக்கும் போது மறைந்திருந்து வீடியோ எடுத்த பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் கைது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ளது ஆவாரம்பட்டி இந்த கிராமத்தில் ஆசிரியர் தம்பதிகள் வசித்து வருகின்றனர் மனைவி நடுநிலைப்பள்ளி ஆசிரியராகவும் கணவர் சற்று தொலைவில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் வேலை பார்த்து வருகின்றனர் இவர்கள் வசித்து வரும் வீடு அருகே உள்ள குடும்பத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருவர் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் வசித்து வருகின்றனர் நடுத்தர வயது கொண்ட ஆசிரியை குளிப்பதை மறைந்திருந்து பாத்ரூம் கண்ணாடி வழியாக தினசரி ரசித்த மாணவர்கள் நாளடைவில் அதனையே பழக்கமாக கொண்டுள்ளனர் பின்னர் அதனை வீடியோவாக எடுத்து பார்த்து ரசிப்பதற்காக செல்போன் மூலமும் பல வீடியோ எடுத்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த செயலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆசிரியை குளிக்கும்போது பாத்ரூம் கண்ணாடியில் கை ஒன்று தெரிய உன்னிப்பாக அதனை ஆசிரியை பார்த்தபோது தன்னை சிலர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்ததைக் கண்டு அதிர்ச்சியாகி ஆசிரியை சத்தம் போடவே மர்ம நபர்கள் ஓடிவிட்டனர் அருகில் வசிக்கும் மாணவர்கள்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ என சந்தேகப்பட்ட ஆசிரியையும் அவரது குடும்பத்தாரும் மாணவர்களை அழைத்து கண்டித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஆசிரியையின் உடலில் உள்ள அங்க அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த படமும் வீடியோவும் தங்களிடம் இருப்பதாக ஆபாசமாக கடிதம் எழுதி ஆசிரியையை பயமுறுத்தும் வகையில் அவரது வீட்டில் வீசியுள்ளனர் இந்த கடிதத்தை பார்த்த ஆசிரியை மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ந்து போய் கடிதத்தில் உள்ள கையெழுத்தையும் மாணவர்களின் நோட்டில் அவர்கள் படிக்கும் பாடங்கள் குறித்து எழுதியுள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தபோது ஒத்துப்போனது அடுத்து வேறு வழியின்றி வீடியோ எடுத்தது நாங்கள்தான் என மாணவர்கள் ஒத்துக்கொள்ளவே மையம்பட்டி காவல் நிலையத்தில் ஆசிரியை உடனடியாக புகார் செய்தார் இந்த புகாரின் அடிப்படையில் மையம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து மூன்று மாணவர்களையும் கைது செய்தனர் மாணவர்களில் இருவர் பதினோராம் வகுப்பும் ஒருவர் பனிரெண்டாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்